தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகளை தேர்வு பண்ணி ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்குற இயக்குனர்னா அது மணிரத்னம் மட்டும்தான். இவரோட படங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அதே போல் இவரோட படங்களில் இடம்பெறுற பாடல்களும் நிச்சயமாக ரசிகர்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிடும். முன்னணி இயக்குனர்கள் பட்டியலில் இருக்க மணிரத்னம் படத்தில் நடிக்க பல நடிகர்களும் விருப்பம் தெரிவிச்சிட்ருக்காங்க. மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த 2018 ரிலீஸான படம் தான் செக்க சிவந்த வானம். இந்த படத்தில் அரவிந்த் சாமி, சிம்பு, விஜய் சேதுபதி, அருண் விஜய், ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ், பிரகாஷ்ராஜ்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருந்தார். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படத்தில் சிம்பு மற்றும் அருண் விஜய் கதாபாத்திரத்தில் முதல்ல நடிக்க இருந்த நடிகர்கள் யார் அப்படின்னு ஒரு தகவல் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருது. இந்த படத்தில் சிம்பு மற்றும் அருண் விஜயோட கதாபாத்திரத்தில் முதல்ல நடிகர் துல்கர் சல்மான் மற்றும் பகத் பாசில நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் கால்சீட் பிரச்சனை காரணமாக இவங்க ரெண்டு பேர்த்தாலையுமே இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு.